மூன்றவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் ஆயுத பூஜை தின நல்வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாரையும் இந்த இனிய நாளில் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன ஷோ, என்ன யாரை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா கேட்குது. அண்ட் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம், இது என்ன ஷோ அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்மளோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா வார்த்தைகளே இல்லாமல் பேசக்கூடிய ஒரு விஷயம், அதுவும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா அது ஓவியம் தான். அந்த ஓவியத்தை தன்னுடைய வாழ்க்கையாகவே கையில் எடுத்த ஒரு மனிதர் தான் இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போறோம். பெயிண்டர் ஏ.பி. ஸ்ரீதர் அவர்களை தான் மீட் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். நான் ஏ.பி. ஸ்ரீதர், பெயிண்டர். மூன் டிவி ரசிகர்களுக்கு ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். வணக்கம் சார். அண்ட் மூன் டிவி சார்பாகவும் என்னோடய சார்பாகவும் ஆயுத பூஜை தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு, நார்மலாக வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னாவே ஒயிட் கலர் ட்ரெஸ் எடுத்தால் கதையாயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். உங்கள் ஸ்டுடியோ பார்த்த உடனே என்னடா ஃபுல்லாக இவ்வளோ வெண்மையாக வெள்ளையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் எங்கள் எல்லாருக்குமே தோணுச்சு. அதுக்கு காரணம் என்ன சார்? கலர் தானே, நம்மளோட க்ரியேட்டிவிட்டியே கலர்ஸ் தான். அதுவே வேறு ஒரு இதில் டாமினேட்டாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்கும் மைண்டு. ஸோ நம்ம ஒர்க் பண்ண பொறுத்தில் நிறைய கலர்ஸ் இருக்கிறதுனால சுற்றி இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒயிட்டாக இருந்ததுன்னா நல்லது, கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். ஓகே, அதுதான் உங்களுடைய லாஜிக்காக இது நார்மலாகவே ஒரு ஆர்டிஸ்ட் நார்மலாக ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். நிறைய பேர் டார்க் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஏ.பி. ஸ்ரீதர் அப்படின்ற ஒரு பர்சனோட யூனிக்னஸ், என்னுடைய சைடில் என்னோட ஸ்டைல் அப்படின்னா இதுதான் அப்படின்னா என்னவா இருக்கும் சார்? அப்படின்னா என்னன்னா, நீங்கள் நினைக்கிறதே நான் பண்ண மாட்டேன். நீங்கள் உங்களை சாதாரணமாக எப்படி உங்களுக்கு தெரியுதோ அப்படி இருக்காது என்னோடய ஒர்க் பார்த்தா. நான் என்னோடய ஸ்டைலில் தான் உங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அவங்கள ஒரு விண்டேஜ் கிளாசிக்காக, அவங்க பார்க்காத, அவங்க போகாத ட்ரெஸ், அவங்க போகாத இடம், வைக்காத இடம், அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்தால் எப்படி இருக்குன்றதுல தான் எனக்கு என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். சும்மா ரெகுலராக பெயிண்டிங்கிறது இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்களே நல்லா வரையிடும். ஓகே சார். அண்ட் இப்படி ஒரு இடத்துக்கு, ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸில் நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டார்டிங் பீரியடில் வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க அது பரம்பரை வரியாக அப்படி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு தோணின்னு வந்த ஒரு விஷயமா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எந்த வயசு? படிப்பு சரியாக வராது. ஸோ ஆர்ட் சுமாராக பண்ணுவேன். அப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கோ படிச்சுட்டு பண்ணிகிட்ருக்கப்போ என்னாச்சுன்னா, ஸ்டேட் லெவலில் ஒரு காம்படிஷன் வந்தது. யூஎஸ்எஸ்ஆர் ஃபெஸ்டிவல் இந்தியா, இந்தியன் ஃபெஸ்டிவல் யூஎஸ்எஸ்ஆர், கோர்பச்சேவ், ராஜீவ்காந்தி பிரேயில் அதில் ஸ்டேட்டில் செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ அப்புறம் முடிவு பண்ணிட்டேன், நமக்கு ஆர்ட் நல்லா வருது, ஸ்டேட்டில் ப்ரைஸ்லாம் கிடைக்குது, சரி நம்ம ஆர்ட்டே லைஃபாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் அப்படி ட்ராவல் பண்ணேன். ஓகே. அப்போ ஸ்கூலில் வந்து ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே இது ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா, பயாலஜியில் ஏதாவதுன்னா உங்ககிட்ட தான் பசங்க எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க? நிறைய இதுவாகட்டும். இப்போ அப்பு, அப்போ வந்து ஏஷியன் கேம்ஸ் நடந்தது, எல்லாரோட ஷர்ட்லேயும் அப்பு யானைக்குட்டியை ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ அது மாதிரி. ஓகே. அண்ட் ஸ்கல்ப்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சைடில், ஹைப்பர் ரியலிஸ்டிக் ஸ்டாச்சுஸ், இது வந்து உயிரோட ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஸ்கல்ப்சர் பண்ணுற ஏரியாவுக்கு வந்துச்சு இப்போது. ஸோ அந்த டெக்னாலஜிலாம் இப்போ ஹைப்பர் ரியலிஸ்டிக் ஸ்டாச்சு ஒரு பெரிய டீம் இருக்காங்க, அதில் நான் ஒரு பார்ட்டு தான். அதில் கலரிங் அந்த ஏரியாவில் மட்டும்தான் நான் இருக்கேன். மற்ற ஒரு 10-12 ஏரியா வெளியில் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ அப்துல் கலாம் மான்யூமெண்ட் ஃபுல்லாக பண்ணேன் ராமேஸ்வரமில், அதில் அங்கே ஹைப்பர் ரியலிஸ்டிக் ஸ்டாச்சூஸ் பண்ணியிருக்கேன், ஜேபிஆர் பண்ணி கொடுத்தேன். இப்போ வாஜ்பாய் ஒர்க் ஒன்று பண்ண போகிறேன். ஓகே சார். அண்ட் இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் தான்? இல்லை இல்லை இல்லை, பெயிண்டிங்ஸ்லாம் என்னோடது. சில இதில் வேறு வேறு ஸ்டுடியோவில் வேறு வேறு ஸ்கல்ப்டர்ஸ் பண்ணது, வேர்ல்டு வைடாக ட்ராவல் பண்ணுறப்போ அவங்களோட கலெக்ஷன் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துச்சு. ஓகே. அண்ட் உங்களோட இதில் வந்து மோனாலிசாவோட ஒரு டச், ஒரு எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். மியூசியம் பண்ணணும் ஆசை மோனாலிசா வந்து. ஸோ ஒரு மோனாலிசா படம் ஆக்சுவலாக டாவின்சி ஒரு 530 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரா பண்ணது. ஸோ அதை பார்க்கறதுக்கு லூவாக இருக்க போகிறாங்க எல்லோரும். ஸோ கிட்டத்தட்ட போன வருஷம் 1,08,00,000 பேர் அந்த பெயிண்டிங்கை பார்க்குறதுக்காக மட்டும் போயிருக்காங்க. ஸோ ஏன் அந்த ஒரு சின்ன படம், 2 அடிக்கு 1.5 அடி படம், கிட்ட போகக்கூடாது, ஃபோட்டோ ஃப்ளாஷ் எடுக்கக்கூடாது, இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனை தாண்டி அந்த பெயிண்டிங் பார்க்க போகிறீங்க. ஒரு 1000 மோனாலிசா ஒரு இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும், அது நீங்கள் நினைக்காத விதத்தில் அந்த மோனாலிசா இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு மியூசியம் கிரியேட் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு 1999 ஹோம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 1000-கணக்கான ஸ்கெச்சஸ் மோனாலிசா பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் துபாய்லேயோ இல்லை சிங்கப்பூர்லேயோ மியூசியம் பண்ணேன். ஏற்கனவே சிங்கப்பூரில்
கிளிக் ஆர்ட் மியூசியமும் கேமரா மியூசியம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மோனலிசா மியூசியம் பண்ணுறதுக்கும் பிச் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் கேமரா மியூசியம் அதை பற்றி சொல்லுங்கள். கேமரானா என்னென்னா சும்மா விளையாட்டாக 99 ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அப்புறமா கொஞ்சம் எப்பப்போலாம் வெளில ட்ராவல் பண்ணுறோம்னோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேமராஸாக சேர்த்து ஒரு 1000 கேமரா சேர்ந்தோன்னு ஒரு ஷோ பண்ணேன். பிசி சார், கமல் சார், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தி பண்ணால் எல்லோரும் வந்து பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கு, அப்படியே நல்ல விஷயம், எப்படி இப்படி இவ்வளோ இதாக சேர்த்தேன் அப்படி இப்போ சொல்லி சொல்லி இப்போ ஒரு 7000 கேமரா கிட்டே வந்துச்சு. ஸோ சிங்கப்பூரில் அந்த ஐடியா சொல்லி சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து எனக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க புகிஸ் வில்லேஜில். ஒரு 2050 ஸ்கொயர் ஃபீட்டில் கேமரா மாதிரியே ஒரு பில்டிங் கட்டி அதில் கேமரா ஃபுல்லாக ஒரு 1200 கேமராஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த கேமரா மிஷின் துபாயில் பண்ணப்போம். ஓகே, ஸோ ஒரு ஆர்ட் அப்படின்னு வரும்போது இதில் உங்கள் சைடில் வந்து ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி ஸ்டைல்ஸ் ஒர்க்ஸ்? நம்ம ஐடியாஸ் சொல்லலாம், நான் பேசிக்கலாக ஆர்கிடெக்ட் கிடையாது, பட் ஆர்கிடெக்டுக்கு ஐடியாஸ் தர முடியும் இப்படி பண்ணலாம். பட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் தான் ஃபைனல் பண்ணும். நான் என்னவா வேணால் எனக்கு தோணும், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், முதல்ல அந்த பில்டிங் நேராக நிற்கணும்ல. ஸோ கண்டிப்பாக அது அதுக்கான மாஸ்டர்ஸ் இருக்கணும். ஸோ க்ரியேட்டிவ் டிசைன் பண்ணுறதுக்கு நம்மளோட இன்புட்டை உதவியாக இருக்கலாம், பட் ஆர்கிடெக்ட் ஆர்கிடெக்ட் தான், ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் தான். இந்த ஒரு ஆர்ட் அப்படிங்கிறத வந்து ரசனை வந்து சில பேருக்கு இருக்கும் போது தான் அது வந்து பார்க்க முடியும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு சில பேர் வந்து அது பார்க்கும் போதே இதுதானே அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணதே ஒரு மாதிரி என்னடா அது உங்களுக்கு தெரியலன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு ஆஷ் கலர் வேர்ல்டு தான். ஆர்டிஸ்ட் இல்லைன்னா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிடுறேன், மனுஷன் எப்படி இருப்பான்னு முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல பில்டிங்கில் இருக்க மாட்டான், மேக்ஸிமம் நடு ரோட்டில் தான் இருப்பான். ஏன்னா பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணும், டிசைனர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணுறது ஒரு ஆர்டிஸ்ட், மேலே இருக்க டெக்ஸ்டைல் டிசைன் பண்ணுறது ஒரு ஆர்டிஸ்ட், செருப்பை டிசைன் பண்ணுறது ஒரு ஆர்டிஸ்ட், கையில் யூஸ் பண்ணுற ஃபோனை யூஸ் பண்ணுற டிசைன் பண்ணுறது ஒரு ஆர்டிஸ்ட். ஏன் ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்களா, அந்த மாத்திரை ஒரு 50 mg எப்படி இருக்கணும்னு அந்த கேப்சலுக்குள்ளே எப்படி செட் ஆகும்னு டிசைன் பண்ணுறது ஒரு ஆர்டிஸ்ட். ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு மனுஷனுக்குள்ளே, சாதாரண மனுஷனுக்குள்ளே 300 ஆர்டிஸ்ட் கலந்துருக்கான், கொஞ்சம் விவரமானவனுக்குள்ளே ஒரு 800 1000 டிஃப்ரெண்ட் டிசைனர்ஸ் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறான் ஒரு நாளைக்கு. நீங்கள் போகிற பஸ்ஸு, நீங்கள் போகிற ஃப்ளைட்டு, நீங்கள் போகிற சைக்கிள், நீங்கள் போகிற ஒரு ஸ்கூட்டி, எவ்ரி திங் டிசைன் பை டிசைனர்ஸ். வித்தவுட் டிசைனர்ஸ் வந்து நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, தரையில் ஒரு அழுக்கு கலரில், இப்போ சொல்கிறோம் அப்போ ஒரு ஆரஞ்சு கலர் ஷர்ட் போட்டுட்ருக்கான புச்சினாடான்னு சொல்கிறீங்க, இப்போ எல்லாருமே அழுக்கு கலர் ட்ரெஸ் போட்டு தான் நடுவில் போயிட்டுருப்பான். இப்போ இதெல்லாம் ஆர்டிஸ்ட், உங்களுக்கு இதெல்லாம் ஆர்டிஸ்ட் பண்ணானே தெரியாது. அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உங்களோட லைஃப்பில் சின்ன வயசுலேருந்து ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன்லேருந்து இப்போ பெஸ்ட் அப்ரிசியேஷன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய நான் பிரைம் மினிஸ்டர்ஸ், இப்போ ஸ்ரீலங்கன் பிரைம் மினிஸ்டர், மலேசியா பிரைம் மினிஸ்டர், சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர், இங்கே மோடி அவங்களோட, நம்ம அப்துல் கலாம் மானியமெண்ட்டில் எல்லாம் கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணாதவங்களும் கிடையாது மேக்ஸிமம், சச்சின், இங்கே கமல் சார், ஏஆர் ரமன் சார், ஸோ அமிதாப்ஜியோட வீடு, ஸோ எல்லாருக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒர்க் பண்ணாத யாருமே கிட்டத்தட்ட செலிபிரிட்டியே கிட்டத்தட்ட 850-900 செலிபிரிட்டி மேலே வேர்ல்டு வைடாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் நல்லாயிருக்கேன், அவங்கள நான் காமிக்கிற ஃபார்ம் புதுசு. ஸோ அதுதான் அந்த பார்க்குறப்போ என்னென்னா, அமிதாப்லாம் ஒரு 4th floor பெயிண்டிங் கொடுத்தேன், என் கூட கீழே வரைக்கும் இறங்கி வந்து அந்த காரில் எப்படி பெயிண்டிங்கை வச்சு பத்திரமாக எடுத்துகிட்டு போனோம் அந்த கார் டிரைவருக்கு தெரியாது, நானும் உங்க கூட கீழே வந்துடுறேன் சொல்லிட்டு அந்த கார், அந்த மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வரைக்கும் வந்து அந்த டிரைவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பெயிண்டிங் வாங்கி பார்த்து அவ்வளோ வச்சார். ஸோ அதனால் நிறைய பேர், ஒரு ஃப்ரெஞ்சு பிரசிடென்ட்டு வந்து பெரிய லெட்டர் எனக்கு எழுதியிருந்தார். ஸோ எல்லோரும் அப்ரிசியேஷன்றது புரிஞ்சவன் அதை நாள யாரை நல்லா ஒரு கிரியேட் பண்ணாலும் இன்னொருத்தர் ரசனை உள்ளவன் பாராட்டுவான். அண்ட் ஸ்டாச்சூஸ் இங்கே உள்ள நான் வந்த உடனே வந்து ஏதோ நம்ம ஆட்கள் தான் ஒர்க் பண்ணுறாங்களா போல இருக்கு அப்படின்ற அளவுக்கு நான் காந்தி வந்து பார்த்தேன். ஸோ அவ்வளோ லைவ்லியாக இருக்கு, ஹைப்பர் ரியலிஸ்டிக் ஸ்டாச்சு. இன்றைக்கி அதாவது ஒன்று ஒன்று ஃபார்ம் மாறி 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 இன்னைக்கு ஸ்கல்ப்சர் வந்து ஹைப்பர் ரியலிஸ்டிக் ஸ்டாச்சுவில் இருக்கு. ஆள் உயிரோடு வந்து பேச மாட்டாங்க, பேச வைக்கணும்னா அதுக்கும் ட்ரை பண்ணணும், பட் அவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறதுக்கான டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அண்ட் ஏபிஜே அப்துல் கலாம் சார் அவங்களோட மோனுமெண்ட் அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது ரொம்ப பெரிய லைஃப்பில் பண்ணதுலே பெஸ்ட் ப்ராஜெக்ட் அது. ஸோ அந்த ஃபேமிலி, அவங்களோட பேரன் ஷேக் அண்ணா, அகனி அண்ணா எல்லோரும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் டிஃபென்ஸுக்கும் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டிஃபென்ஸ்லேருந்து எல்லா டீமும், கர்னல் சௌபே, அஜய் சிங், சஞ்சய் குப்தா எல்லோரும் என் ஸ்டுடியோவுக்கு வந்தாங்க, ஒர்க் எல்லாம் பார்த்தாங்க. ஸோ ரெண்டு ஸ்கெட்ச் முதல்ல பண்ணி காமிச்சேன், ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் ஹோல் மான்யூமெண்ட்டை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. 3 ஏக்கர் அந்த மான்யூமெண்ட்டு,
கிட்டத்தட்ட 95 பெயிண்டிங்ஸை ரெண்டு சிலிகான் ஸ்டாச்சுஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட 1 crore பேருக்கு மேலே பார்த்துட்டாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மானுமெண்ட் இன் இந்தியா. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டிஃபென்ஸுக்கு, பிஎம் ஆஃபீஸ்க்கு என்னோட கேரியரில் நான் பண்ண பெஸ்ட் ப்ராஜெக்ட். ஓகே. அண்ட் ஆர்டிஸ்ட் ஸ்ரீதர் அப்படின்னோடனே எந்த ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும், வரையறவரா இல்லை நடிக்கிறவரா அப்படின்ட்டு. ஸோ இப்போ நடிக்கவும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸில் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணுறது, ஒரு 30 வருஷமாக வரும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பீப்புளோடய பழகிருக்கோம். பார்த்திபன்னா படத்தில் ரசிகனில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பேன். அப்புறமா பிசி சார்கிட்ட இருந்தாங்க ஜெயின், அவங்க வந்து ஆந்திரா மெஷன் பண்ணாங்க, அதில் லீட் வில்லன் நான் பண்ணேன். இப்போது விக்ரம் மேதா பண்ண டீம்லேருந்து கௌதம் அண்ணா வந்து ஒரு படம் ஜடான்னு ஒரு படம் பண்ணுறாங்க. ஸோ கதிர் ஹீரோவை பண்ணுறாப்புல அதில் மெயின் வில்லன் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகுது. சும்மா ஒரு 10-12 நாள் ஒரு சும்மா சேஞ்சே இருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. நடிகர்கள் நல்லா நடிக்கிறவங்களாம் இருக்காங்க, எல்லாரையுமே வந்து சேஞ்ச் பண்ணி விடுறது தானே நம்ம இண்டஸ்ட்ரி. அண்ட் நடிக்கும் போது வந்து அங்கே வந்து ஆர்ட் ஒர்க்ஸ் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது எனக்காவது என்னடா பண்ணுறீங்க, என்ன குழப்பி இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே நீங்கள் எதுவுமே திட்ட முடியாது. ஸோ எப்படின்னா ரசனைன்றது உங்களை வளர்த்துக்கணும். இப்போ எப்படி சாப்பிடணும் அப்படின்றத யாரோ சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து கீழே சிந்தாமல் சாப்பிட்றது அப்படின்றது எப்படி தன்னை மைண்ட் செட் ஆகிக்குதோ அந்த மாதிரி ஒரு ரசனை போடுற ட்ரெஸ் ஆகட்டும், செருப்பாகட்டும், வச்சுக்கிற ரூம் விதமாக அழகாக வச்சுக்கிறது ஆகட்டும், இப்போது யூஸ் பண்ணுற காரு எல்லாம் ஒரு ஸ்டேஜில் எல்லாமே வரும். ஒரு ஸ்டேஜில் முன்னுமே எல்லாமே ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்றுனா எல்லாம் கிடைக்கும். ஆனால் அதை எப்படி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ரசனையாக அதில் நான்லாம் எந்த காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன். ஒரு பேப்பர்னால் அந்த குவாலிட்டி ஆஃப் பேப்பர், அந்த ஒரு என்ன பெஸ்ட் பேப்பர் பாக்கிங் ஃபோர்ட்னா அந்த பாக்கிங் ஃபோர்டில் பண்ணுற ட்ராயிங் அந்த மாதிரி எனக்கு நான் காம்ப்ரமைஸ்ன்னு நீங்கள் ஒரு வாட்டி காம்ப்ரமைஸ் போனீங்கன்னா காம்ப்ரமைஸ் போயிட்டே இருப்பீங்க. ஸோ அது மாதிரி உங்களை நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கூடாது. ஸோ டெஃபினட்டாக பொறுமையாக அதை அந்த இலக்கு அடைகிற வரைக்கும் போய் அதை ரீச் பண்ணணுமே இல்லை. ஸோ யாருமே பிறக்கிறப்பவே ஜீனியஸாக எவனமே பிறக்கிறதில்ல. எவனை வேணாலும் மண்ணாங்கட்டி ஆக்கலாம், எவனை வேணாலும் ஜீனியஸ் ஆக்கலாம். நான் எவனை இப்போ யாருமே ஒரு படு முட்டாளை என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க, அவனை வேர்ல்டு பெஸ்ட் ஆர்டிஸ்டாக நான் ஆக்குறேன். ஆனால் ஒன்றும் பெரிய மேட்ரே கிடையாது. அந்த அந்த ட்ராவல் அந்த ஆட்களோட பழகிறது, அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கறது, அது விஷயமாக தேடுறது அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அவனோட மைண்ட் வந்து ஒரு ட்ராக் போகும். ஓவியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு சோல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட டச் அப்படின்றது அது உள்ளே வரும்போது ஒரு ஒரு கிளைண்ட் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அது ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்தை கொண்டு வருவீங்களா, இல்லை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இது ஒரு 4 stages இருக்குது. ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் வந்து இன்னொருத்தவங்க கேட்கறத அதில் வரைஞ்சி பழகிறது, ரெண்டாவது கிளைண்ட் கேட்கறத வரைஞ்சி கொடுக்கறது, மூணாவது ஒரு கட்டம் இருக்குது நான் வரைவேன் அதை நீங்கள் வாங்கிக்கணும், நீங்கள் சொல்கிறது நான் பண்ண மாட்டேன். இது வந்து இதுதான் 3rd stage. இப்போ நான் என்ன ஆகுதுன்னா இப்போது நீங்கள் இது எது வந்து சரியாகவே வராதோ அதில் உங்கள் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் அதில் என் மைண்டே வராதுல்ல. இப்போ நான் பண்ணுறது என்னென்னா கஸ்டமைஸ்டு ஒர்க் நான் எடுக்கிறதில்ல. நீங்கள் இப்படிலாம் வேணும் அப்படின்னிங்கன்னா அதுக்கு ஒரு டீம் ஆஃப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு என்ன மாதிரி வேணும். இப்போ நான் எனக்கு ஒரு ஒரு ஸ்டேஜ் இருக்கேன். ஸோ அந்த ஸ்டேஜில் நான் உட்காந்துருக்கேன். இப்போ நான் எனக்கு இப்போ நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் உங்களை ஒரு ஃபார்மில் பண்ணுவேன். அந்த ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அது உங்கள் பிரச்சனை, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஸோ நான் எனக்கு பிடிச்ச ஸ்டேஜ் பண்ணுறது தான். ஏன்னா ஒரு சும்மா இப்பயும் இன்னொருத்தவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வரைஞ்சிட்ருக்கும் நல்லா இருக்காது. ஓகே. ஸ்ரீதர் சரோட ஒரு 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 ஸ்கல்ப்ட் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னா அவரோட மூட் என்னவாக இருக்கும்? ஸ்கல்ப்சர் சொல்றீங்க, ஸ்கல்ப்சர் அதான் சொல்றேன். ஸ்கல்ப்சர் வந்து ஐ அம் நாட் அ ஸ்கல்ப்டர், நான் பேசிக்கலி பெயிண்டர். இது ஸ்கல்ப்சர் நான் எடுத்துருக்கிறதுல என்ன கேட்டிங்கன்னா ஹைப்பர் ரியலிஸ்டிக் ஸ்டாச்சுன்னு ஒரு ஸ்டாண்ட் ஒரு ஏரியா எடுத்துருக்கேன். அதில் என்னோட பங்கு ஒரே ஒரு பார்ட்டு தான். அதுலேயும் நிறைய பேரோட உதவி தேவைப்படும். கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் சேர்ந்தா தான் ஒரு ஸ்டாச்சு முடிக்க முடியும். ஹைப்பர் ரியலிஸ்டிக் ஸ்டாச்சு கண்ணு பண்ணுறதுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அந்த நீங்கள் உங்களா ஐ எப்படி இருக்கும், அந்த ப்ரௌன் மூடா, பிளாக் மூடா, கிரே மூடா, அந்த மாதிரியே ஐயை வந்து கிளாஸில் பண்ணுவாங்க. ஸோ முடி பண்ணுறதுல நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. முடி கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணுவான், அந்த முடி ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு அந்த முடி எப்படி இருக்கணும் அப்படி. இப்போ காந்தி பண்ணியிருக்கிறத வந்து ஒரு கம்பெனி பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு ப்ரொஃபஷனல் காஸ்ட்யூம் டிசைனர்ஸ் அவங்கக்கிட்ட நம்ம என்ன வேணுன்ற ஐடியா கொடுக்கலாம். ஆனால் நான் தைக்க முடியாது, தையல் மிஷினில் போய் நான் தைக்க முடியாது, துணி வாங்க முடியாது. ஸோ சொல்லலாம் நான் ஒரு ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்கலாம் அப்படியே,
அந்த ப்ரொஃபஷனை அந்த க்ரௌன் எடுத்து நான் வச்சுக்க முடியாது. அது ஒரு அவங்களோட ஏரியா. ஓகே, ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பெயிண்டர் அப்படின்றவங்க ஒருத்தங்களை பார்க்கும் போது ஃபஸ்ட்டு எல்லாருமே எங்களை மாதிரி எனக்கு இதை பற்றி அவ்வளோவா தெரியாத ஒரு பர்சன்ஸ் கேட்குறது எங்களை ஒரு போர்ட்ரைட் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கேள்வியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களை இனிஷியல் ஸ்டேஜில் யாராவது போர்ட்ரைட் கேட்டிருப்பாங்க, நீங்கள் வரைஞ்சி கொடுத்துருக்கீங்க, அதில் வந்து அதில் என்னாச்சுன்னா ஒரு மறக்க முடியாத அனுபவம் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் அவர் 300 க்ரோஸ்க்கெலாம் படம் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு, அந்த கம்பெனியோட லோகோலாம் நான் தான் பண்ணேன். ஸோ அவங்க அப்பாவோட படத்தை எனக்கிட்ட கொடுத்து வரைய சொன்னார், நான் வரைஞ்சிட்டேன். அவர் படத்தை கொண்டு போய் அவருக்கு பிரதர்ஸ்லாம் இருக்காங்க, அவர் கொண்டு போய் அவர்கிட்ட அவர் சொல்கிறாரு எங்கள் அப்பா இல்லைன்றார். நான் அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டு கேட்டி இந்த படத்தில் இருக்குது இதில் இருக்குதானே, ஆனால் படத்தில் இருக்குது அப்படியே இருக்கு, நான் எல்லாம் அப்படியே இருக்குது, ஆனால் அவங்க சொல்கிறாரு எங்கள் அப்பா இல்லைன்றார். என்ன காரணம்னா அவர் அவங்க அப்பா கூடவே பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் கூட இருந்திருக்கார். அவர் ஒரு 20 வருஷம் பொறுத்து பிறந்திருப்பார் அவங்க அப்பாவுக்கு. அப்படியே அப்பா பார்த்தே வந்திருக்காரு, அப்பா தாத்தா அவர் வரைக்கும் பார்த்து இறந்தது. நான் அப்படி இல்லை, என்கிட்ட ஒரே ஒரு ஃபோட்டோகிராஃப் கொடுக்குறீங்க, அதை தான் நான் ஃபாலோ பண்ண முடியும். அவர் அப்பா எப்படிலாம் இருந்தார், எப்படிலாம் முகம் மாறிச்சு, நான் கடவுள் கிடையாதுல்ல. ஸோ நான் அதுலேருந்து இந்த நீங்கள் அம்மாவது ஒருத்தனை ஃபோட்டோ கொடுத்து வரைய சொன்னால் நான் பண்ணுறது இல்லை. என்ன காரணம்னா இந்த மாதிரி ஒரு தலைவலி இருக்கும். ஏன்னா அவர் கூடவே இருந்திருப்பார் அப்பா கூட, இன்னும் கொஞ்சம் எங்கள் அப்பா சிரிப்பார், இன்னும் கொஞ்சம் இது பண்ணுவார், எங்கள் அப்பா இன்னும் கொஞ்சம் சிரிக்க வைக்க முடியுமான்னு இருக்கையிலே சிரிக்க வச்சுருக்கணும். அவர் போயிட்டார், அவரை அப்புறம் நான் சிரிக்க வைக்கணுன்றது வந்து அப்புறம் நான் தான் கடவுள் ஆகிடுவேன். இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள், நிறைய தலைவலிலாம் வரும், நிறைய சந்திக்கிறதே அவாய்ட் பண்ணிடுறது. அதுதான் நீங்கள் அப்படியே உங்களோட கல்ச்சரை தூக்கி மண்டையை உடச்சிடலாமான்ற லெவலுக்கு வரும். ஏன்னா அந்த மாதிரி பேசல நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒன்றும் தெரியாது, ரொம்பவே பேசிக் நாலேஜே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. நீங்கள் ஏபிசிடி சொல்லித்தர மாதிரியே ஆர்ட்னா என்னன்றதை அவன் பேசிக்லேருந்தே கொண்டு வந்துருந்தால் இது இப்போ ஃபாரின்ல இருக்க பையனுக்கு தெரியும். நீங்கள் பெயிண்டர்னு போய் ஒரு சிட்னியில் போய் ஒருத்தங்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அவன் உங்ககிட்ட பேசுகிற வேறு விதமே வேறு மாதிரி இருக்கும். என்ன வேணால் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இப்போ அதான் சொன்னேன், இப்போ இன்னொரு ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஒன்று பண்ணுறப்ப அதான் சொன்னேன், ஒரு காப்பிரைட் இஷ்யூ வரும், நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னேன். சொன்னால் சொன்னேன் ரொம்ப மரியாதையாக இப்போ வரைகிறேன், நீ அடுத்து இப்போ நாய் துரத்திட்டு வந்தால் அவர் எப்படி ஓடுவாரோ அப்படி வரைவேன் அடுத்துன்னு. ஏன்னா நான் என்ன வேணால் பண்ண முடியும், ஒரு ராஜாவை பிச்சைக்காரனாக வரைய முடியும். என்ன நீங்கள் ஒரு ராஜாவை என்கிட்ட காமிச்சு இவர் தாங்க ஊருக்கே ராஜா, நீங்கள் அது கொடுங்க ரோட்டில் உட்காந்து பிச்சை எடுத்தால் எப்படி இருப்பான்னு நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு ஒரு 5 நிமிஷத்தில் அவனை பிச்சைக்காரனை காமிக்கிற திறமை என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து யாருக்கு என்ன புரிஞ்சிட்டு அங்கே பேசணுன்றது தான் என்னோடய பாயிண்ட். ஓகே, நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி ஏதாவது கான்ட்ரவர்ஷியலாக அதாவது ஒரு படம் கான்ட்ரோ நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன். அதாவது மரியாதையை பார்த்து நான் அப்ரோச் பண்ணுறேன். இப்போ எம்எஃப் ஹுசைன் ரொம்ப மரியாதையாக ஆர்ட்டை அப்ரோச் பண்ணார். அப் டு 60 இயர்ஸ், 50 வயசு வரைக்கும் ஊருக்கா பாட்டிலாம் விற்றுருக்காரு எம்எஃப் ஹுசைன். வரைஞ்சி வரைஞ்சி பார்த்தார், இவனுக்கு திருந்துற மாதிரி தெரியல. ஒரு நாள் காரையில் பாரத மாதாவை நியூடாக வரைஞ்சிட்டாரு. இந்தியா முழுக்க அவரை சொல்லிட்டான், அவரை உடைக்கணும், அவரை ஆஃபீஸ் அடிக்கணும், இருக்கணும். அவர் ஊர் ஊர் ஃபுல்லாக ப்ராப்ளம் ஆகிட்டார். ஆனால் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா, பாரத மாதா நியூடாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கோபம் வராது. அவருக்கு அது பாரத மாதா நியூடாக வரைஞ்சிருக்காருன்னு உங்களுக்கு 10 பேர் சொல்லணும், ஓ அப்படியே வரைஞ்சிருக்காருன்னு நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். அந்த ஒரு படத்தில் அவர் உலக புகழ் அடைஞ்சிட்டார். ஸோ அது மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயத்தை பண்ணாதான் நீங்கள் எல்லோரும் ஏற்றுப்பீங்கன்னா அதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஃபஸ்ட்டு டீசெண்டாக அப்ரோச் பண்ணுறோம், நான் கேட்க மாட்டிங்களா, சரி அடுத்து ஒரு ஐடியா இருக்குது, அப்போ ஐயோ அது நீங்கள் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு ஒன்று நான் என்னோடய இடத்தை நான் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணாமல் நான் போக மாட்டேன். ஓகே, ஸோ அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இந்த ஹிடன் மீனிங்ஸோட இருக்க ஒரு பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதோட டேர்ம்ஸ் என்ன சார்? அது எப்படி கேட்டீங்க, அதான் சொல்றேன், ஒரு வரைஞ்சவருக்கே தெரியுமான்னு தெரியாது. இப்போ டாவின்சி செத்து போய் 530 வருஷம் ஆச்சு, இப்போ உயிரோட இருக்க எவனுமே டாவின்சி நேரில் பார்த்தது இல்லை. ஏன்னா ஒருத்தர் எவ்வளோ நாள் உயிரோட இருக்க முடியும், நீங்க சொல்லுங்க, 110-120 வயசு. அவர் செத்து போய் 530 வருஷம் ஆச்சு. அப்போ நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது அவரை மீட் பண்ணிருக்க முடியுமா? ஆனால் என்ன சொல்கிறான், டாவின்சி கோடுன்றான், கண்ணு உள்ள ஒரு சீக்ரெட் நம்பர் எழுதி வச்சுருக்காருன்றான், விட்டா இவனோட மொத்த சொத்தோட டீட்டெயிலே அதில் தான் அவர் கண்ணில் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இந்த நாடி ஜோசியம் மாதிரி மொத்த 2 அடி ஓவியத்துக்குள்ள ஒரு 5000 விஷயம் இருக்கதா சொல்கிறான். உடனே என்ன சொல்கிறான், எப்படி டாவின்சி கோடு அந்த புக்கு வந்து $1 பில்லியன் மேலே பிஸ்னஸ் கிரியேட் பண்ண ஒரு விஷயம். இப்போ அதுக்குள்ளே இன்னும் சீக்ரெட் ரகசியம் இருக்குன்றான். பின்னாடி ஒரு இடம் இருக்குது, பின்னாடி ஒரு சிங்கம் போயிட்டுருக்குன்றான், ஒரு வீடு போயிட்டுருக்குன்றான். நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னமோ தோண ஆரம்பிக்கும்.
ஸோ ஒரு ஒரு மைண்டில் ஒரு ஒரு விஷயம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தான் ஹிடன் ரகசியம்லாம் வைக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ எல்லாம் இருக்குது டெக்னாலஜி, அப்போ ஒன்றுமே இல்லை. அவன் ஒரு கலர் நேச்சுரல் கலர்ஸில் எடுத்து பெயிண்ட் பண்ணுவேன், அவனுக்கு ஒரு வசதி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ராஜாக்கள்லாம் ஓவியர்களை கொண்டாடுறான், ஏன்னா தன் சந்ததியின் பின்னாடி இருக்கவனுக்கு நம்ம முகம் அழகாக தெரியணும் அப்படின்றதுனால ஆர்டிஸ்ட் எதிர்க்கே உட்காந்துருப்பான், மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் உட்காந்துருப்பான். ராஜா ஒரு பேலஸை கொடுத்துட்டு எதிர்க்கவே காலிலேருந்து உட்காந்துருப்பான். இவன் அப்பின்ற ஃப்ரீயாக இருக்க நேரம் ஃபுல்லாக அவர் வரைவான், இப்படியே வரைஞ்சி வச்சுட்டு போவான். அப்போ அவன் பேரனுக்கு அப்போ தான் தெரியும், ஓ இவர் தான் நம்ம தாத்தா. இப்படி நீங்கள் பார்க்குற ஹிஸ்ட்ரி தான் இன்றைக்கி இருக்கிறது. இவன் ஆர்டிஸ்ட் வரையாமல் உங்களை விட்டுருந்தான்னா எவனுக்கும் எவன் ஹிஸ்ட்ரியுமே கிடையாது, தொந்தரவே இல்லை. ஓகே சார், அந்த 3D ஃபார்ம் ஒன்று ஸ்டுடியோ ஒன்று ரெடி ஆகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். அது என்னென்னா, நான் வெளில போய் பார்க்குறப்போ அந்த ஐடியா வந்து என்னோடய ஐடியா கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சிலலாம் ஜீசஸ் படம்லாம் இருக்கும், அந்த ஜீசஸ் எங்கே போனாலும் உங்களை பார்க்குற மாதிரி ஒரு ஐயில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பாயிண்ட்டாக அந்த பெயிண்டர்ஸ் பண்ணியிருப்பான். அது கொஞ்ச நாள் மாறி 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 ஒரு கொரியன் வந்து ட்ரிக் ஐ மியூசியம்னு சிங்கப்பூரில் வேர்ல்டு ஒரு 8 places பண்ணியிருந்தான். ஸோ அதை போய் பார்த்தேன். ஸோ நம்ம ஊரில் அது இல்லை. ஸோ நம்ம ஊரில் நம்ம ஊர் வடிவேல் மீசியை பிடிச்சிருக்கிற மாதிரி, ஆஸ்கார் நம்மளே வாங்குற மாதிரி, இப்படியெல்லாம் நம்மளுக்கு பிடிச்ச சில விஷயம்லாம் கொடுத்தோன்னா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிக் ஆர்ட் மியூசியம்ன்ற ஐடியாவை ஒரு 5 years முன்னாடி இந்தியாவில் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இந்தியாவில் இப்போ 19 places அந்த மியூசியம் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய இடத்துல பண்ணுறதுக்கு போகும்போது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ஜஸ்ட் இன்ட்ராக்டிவ் ஆர்ட். அந்த இப்போது நீங்கள் எல்லாம் செல்ஃபி எல்லாருக்கையிலையும் ஒரு நல்ல கேமரா வந்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனைனா ஆர்ட் இருக்குது, நான் எங்கே இருக்கேன் அப்படின்றான். ஸோ இப்போ நான் பண்ணியிருக்கேன், அந்த ஆர்ட் மியூசியம் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சேர்த்து செல்ஃபி எடுத்துக்கலாம், அப்போது யூ வில் பி த பார்ட் ஆஃப் த ஆர்ட். ஸோ உங்களுக்கு பெரிய சந்தோஷம், 50 marks நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, 50 marks தான் ஆர்டிஸ்ட் கொடுக்குறீங்க. அப்போ ஓகே நானும் இருக்கேன், போடுறா போஸ்ட் பண்ணுறா இம்மிடியேட்டாக. அதை இன்னொருத்த பார்க்குறான் எஃபிலேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ட்விட்டர்லேயோ, எங்கே எடுத்தீங்க இந்த ஃபோட்டோ, அங்கே எடுத்தேன் அப்படின்றான். இப்படியே பார்த்து 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 ஒரு 7-8 crore ஃபோட்டோகிராஃப் கூகுளில் இருக்குது. இது அவங்க இருக்கிறதுனால தான் ஹிட்டு, இல்லைனா அது ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஓகே, நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக இல்லாமல் ஒரு மல்டி டாஸ்கராக அப்படி இருக்கனால, ஸோ ஒரு இன்ஸ்டியூட் வச்சு அந்த மாதிரி நான் காலேஜ் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஒரு காலேஜ் பண்ணணும், அதில் படிக்கிற வந்து பெரிய பெயிண்டர் ஆகிறதுக்கான விஷயம்லாம் தகுதி பண்ணி. இந்த ஊரில் என்ன பண்ண முடியும், ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு விதமான பொருளுக்கு மரியாதை இருக்குது. ஸோ செமி அப்ஸ்ட்ராக்டுக்கு சில கான்டினென்டல் மரியாதை இருக்குது, ரியலிஸ்டிக்கு சில ஏரியாவில் ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் சொல்லித்தரத்துக்கு இங்கே காலேஜ் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு காலேஜ் பண்ணணும்னு ஆசை, டெஃபினட்டாக அதுவும் பண்ணுவேன். ஸோ அதுக்கு ஒரு டைம் இருக்குது, அதுக்கான ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு பண்ணணும். அது பண்ணிட்டு பண்ணுறப்ப தான் மற்ற காலேஜோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டெஃபினட்டாக பண்ணலாம். அடுத்த இனோவேஷன் ஏதாவது உங்களுக்கு இருக்கா சார்? நிறைய இப்போ டைப் இசம்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து இப்போ சரியலிசம் சொல்கிறது தான் டாலி கிரியேட் பண்ணது, பிகாசோ கிரியேட் பண்ணது கியூபிசம். ஸோ அந்த மாதிரி நிறைய இசம் இருக்குது, ஒரு 48-50 isms வந்து இதுக்கு முன்னாடி வேர்ல்டு வைடாக பெயிண்டர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த கோட்பாடுகள், அதை பின்னாடி வர ஆர்டிஸ்ட் அதை ஃபாலோ பண்ணுவாங்க எவ்வளோ வருஷத்துக்கு. அந்த மாதிரி நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, ஏன் நம்ம ஒரு இசம் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு க்வெஸ்சன் இருக்குது. அதுக்காக ஒரு பெரிய ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெஃபினட்டாக அந்த இசமே நான் லான்ச் பண்ணுவேன். ஸோ கமிங் இயர் 2020 போது லான்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அது பெரிய லெவலில் அது வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணுவாங்க ஆர்டிஸ்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் டெஃபினட்டாக பண்ணுது, ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே சார், அதுக்கும் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறோம். அண்ட் நிறைய அவதாரங்கள், ஆர்டிஸ்டாகவும் ஒரு ப்ரொடியூசராகவும் இந்த மாதிரி இருந்துட்டுருக்கீங்க. ஸோ அதுக்கும் வந்து எங்களுடைய மூன் டிவி சார்பாக வந்து எங்களோட விஷஸை தெரிஞ்சுக்கிறோம். உங்களோட டைமை வந்து எங்களுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆயுத பூஜை ஸ்பெஷலில் ஓவிய நாயகன் ஏபி ஸ்ரீதர் அவர்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சில பெர்ஸ்பெக்டில், இப்படிலாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குமா நம்மளோட வாழ்க்கையில், ஸ்கல்ப்டிங் அண்ட் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துட்டே இருந்தோம். அண்ட் இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி கண்ணா.